ஹாய் குட்டீஸ், நல்லாயிருக்கும். வணக்கம். இப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குட்டீஸ்க்காக ஃப்ரூட்ஸ் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது சிம்பிள் கான்செப்டில், அதாவது குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி வரையலாம். அந்த வரைகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பரு, பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன். எதுக்குன்னா டார்க்னஸ்க்காக. நீங்கள் அதை வந்து ஸ்கெட்சில் ட்ரை பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரைகிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ குட்டீஸுக்கு தேவையான, அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளான கான்செப்டில் நம்ம வரைகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி வரைய போகிறோம். சரி, ஒரு ஃப்ரூட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு ஆப்பிள். ஸோ அது எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்துக்காங்க, ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நம்ம வந்து சி டைப்பில் ஆப்போசிட்டு சியில் போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்தாண்டியும் அதே மாதிரி சி டைப்பில். ஸோ இந்த ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல நான் கேப் இருப்பேன். இந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டெம் போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகாக ஒரு ஆப்பிள் தெரியுதுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆப்பிளில் ஒரு லீஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஆப்பிள் எப்படி வரையணுங்கிறத சொல்லிக்கேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள் சி, அதே மாதிரி இந்த ஒரு சி ஆப்போசிட் சி போட்டுட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, ஸ்டெம் போடுறீங்க, லீஃப் போடுறீங்க, ஆப்பிள் ரெடி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு அடுத்த ஃப்ரூட்டு என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள். அப்போ சர்க்கிள் நல்லா போட்டு பழகிக்கணும். ஸோ சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான சர்க்கிள் ரெடி பண்ணிட்டிங்கன்னா, இதிலேருந்து ஒரு பிக்சர் நம்ம கொண்டு வர போகிறோம் ஃப்ரூட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் அட்ஜாயின் பண்ணி இன்னொரு சர்க்கிள் பாதியிலேயே நின்றுச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் தெரியுதா இது என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு? கண்டுபிடிச்சிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை போட்டதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், போட்டேனே, இதை போட்டதுமே எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவீங்க. சரி சரி, ஃப்ரூட். ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரூட்ஸை இப்படி தான் வரையணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சின்ன டாட் மாதிரி வச்சுருக்கீங்களே, சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கீங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட்டிங். அதாவது அந்த இடத்துல நம்ம கலரிங் பண்ணிவிட்டு அந்த இடம் ஒயிட்டாக விட்டுட்டோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆப்பிளும் செரியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரூட்டுக்கு போகிறோம். ஓகேவா குட்டீஸ், இப்போ அடுத்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் அடுத்த ஃப்ரூட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது இதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். என்ன வரையணும்? ஒரு சர்க்கிள் போடுறீங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் ஒரு சின்ன பாம்பு மாதிரி போட்டு ஒரு லீஃபை போட்டுறோம். லீஃப் போட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து புள்ளி வந்து இப்படி தான் வைக்கணும், கசகசன்னு வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கும் ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்கு ரெடி பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மூணு ஃப்ரூட்ஸு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃபைனலாக இன்னொரு ஃப்ரூட்டுக்கு போகிறோம். இந்த ஃப்ரூட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஃப்ரூட்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா. சரி, அது என்ன ஃப்ரூட்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவல் ஓவல் சர்க்கிள் போடணும். இப்போது ஓவல் சர்க்கிள்
ஓவல் சர்க்கிள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓவலாக போட்டுறீங்க. ஸோ இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இது என்னவாக இருக்கும், இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கோடு போடுறதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டணும். ஸோ லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் போட்டுறீங்க. இந்த லைன்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ராஸ் லைனும் போட்டுடுறோம். ஸோ க்ராஸ் லைனும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, என்னவாக இருக்கும், பைனாப்பிள். எஸ் குட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இந்த லீஃப்க்கு போட்டுடுறோம். இது ஜாயின் பண்ணிடுறோம், கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து அழகாக ஃபோர் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஃபோர் ஃப்ரூட்ஸ் ட்ராயிங் தான் இப்போ நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இதே மாதிரி எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புதுவோட பிக்சர்ஸோட உங்களுக்கு குட்டீஸுக்கு தேவையான அனைத்து இதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ.